the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி ரெண்டு பேருமே அந்தந்த நாட்டு இராணுவங்களை நம்புற மாதிரியே ஈக்குவலாக இன்னொரு விஷயத்தையும் நம்புறாங்க. என்ன அப்படின்னா மேலை நாடுகள் தான். ஒரு ஸ்டேஜில் மேலை நாடுகள் சோர்வடையும் இல்லை அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள் கிளம்பும், அதனால் உக்ரைன் கைவிடப்படும் அப்படிங்கிறது ரஷ்யாவோட நம்பிக்கை. ஒரு காலத்தில் மேலை நாடுகளோட தடை ரஷ்யாவை வீழ்த்தும் அப்படிங்கிறது தான் உக்ரைனோட நம்பிக்கை. இந்த ரெண்டு நம்பிக்கையும் இந்த ரெண்டு அதிபர்களுக்குள்ளே இருக்கிற வரை இந்த போரை நிறுத்தவே முடியாது அப்படிங்கிறது தான் பல எக்ஸ்பர்ட்டுகளோட கருத்தாக இருக்குது. ஆனால் களம் அப்படிங்கிறது ரெண்டு நாட்டுக்குமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு ரஷ்யா இன்றைக்கி மேலும் இரு கர்னல்கள் இழந்திருக்காங்க, அதே சமயம் ஜென்ரல் ஒருவரையும் இழந்திருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்துருக்குது. இதை ரஷ்யாவால் தொடர்ந்து நிறுத்தவே முடியலை. ரஷ்யா ஒரு 100 நாள் உக்ரைன் போரில் பாடம் கற்றுக்கிட்டு முதல் ஒரு விஷயத்தை மாற்றினாங்க அப்படின்னா அவங்களோட உளவு அமைப்பை மாற்றினாங்க. அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது. அதனால தான் டொன்பாஸ்குள்ள இறுதி வெற்றியை நோக்கி ரஷ்யாவால் பயணிக்க முடியுதுன்னு பார்க்கப்படுது. ஆனால் இவங்களை பற்றி துல்லியமான தகவல்கள் போகிறது, ஹை அண்ட் டார்கெட்டை காப்பாற்றுறது, இந்த விவகாரத்தை இன்னமும் ரஷ்யா பாடம் கற்றுக்கலை அப்படிங்கிறதான் அதுதான் இந்த இழப்புகளுக்கு காரணமாக பார்க்கப்படுது. இதையும் மீறி தான் ரஷ்யா இப்போ அந்த பகுதிகளில் அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிக விரைவில் டொன்பாஸ் பகுதி ரஷ்யாவோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறதான். முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வேறு சில நகரங்களை நோக்கி ரஷ்ய படைகள் நகரும் அப்படிங்கிறது தெளிவான சிக்னல் ரஷ்யாவால் கொடுக்கப்படுது. அதே மாதிரி ரஷ்ய அதிபர் கொடுத்த இன்டர்வியூ மூலிமா கட்டாயம் இவங்க அடுத்த படை நகர்வு அப்படிங்கிறது ஒடிசாவை நோக்கி போகும். முழுவதும் ஒரு நிலப்பரப்பை மோல்டாவா வரையுமே கிரியேட் பண்ணுறது தான் ரஷ்யாவோட இன்றைக்கி உள்ள அஜெண்டாவாக இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பிடித்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரம் உக்ரைனால் ஆக்ரோஷமாக சண்டை போட முடியுதோ அதை பொறுத்து தான் இருக்குது. உக்ரைனில் இன்றைக்கி ரெண்டு பிரச்சனைகள் வருது. ஒன்று என்ன அப்படின்னா பெரும்பாலும் இன்றைக்கி உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய எல்லா ஆயுதங்களும் மேலை நாட்டு ஆயுதங்களாக மாறிடுச்சு. ஆனால் அதோட ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய நபர்கள் உக்ரைன் களத்துக்குள்ளே இல்லை. அமெரிக்கா சொல்கிற மாதிரியே ஏறக்குறைய நாங்கள் உக்ரைன் இராணுவம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் இருக்கிற காரணம் 2015 இருந்தே அந்த இராணுவ வீரர்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏறக்குறைய உண்மையும் கூட. 2015 இருந்தே ரஷ்யாவோட யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரை சுமார் 27,000 உக்ரைன் இராணுவ வீரர்களை அவங்க பயிற்சி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ களத்துக்கு கொண்டு போன ஆயுதங்களோட பயிற்சி கொடுத்தார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கிறதா. அதுதான் இன்றைக்கி பெரிய தலைவலியாக மாறுது. ஒரு கட்டத்தில் முழுக்க முழுக்க இவங்க பயன்படுத்துகிறது பூராமே வேறு நாட்டு ஆயுதங்களாக இருக்குது. அதாவது சோவியத் யூனியன் ஆயுதங்கள் இல்லாத வடிவமைப்பில் இருக்கும்போது இவங்க அதை ஃபுல் ஃப்ளஜாக ஃபுல் எஃபிஷியன்ஸாக யூஸ் பண்ண முடியலை அப்படின்னு பார்க்கப்படுது. இதற்கான ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான். அமெரிக்காவை பொறுத்தவரையும் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஓப்பனாகவே இந்த மாதிரி ட்ரைனர்களை களத்தில் இறக்குங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த வீரர்கள் எங்கே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ரஷ்யாவோட ஒரு நேரடியான யுத்தத்துக்கு வழிவகுக்குமோ அப்படின்னு அமெரிக்கா பயப்படுது. இன்னைக்கு வரையும் பெரிய அளவு மாட்டின வெளிநாட்டு வீரர்கள் அப்படின்னு பார்த்தா பிரிட்டனை சேர்ந்த நபர்கள் தான் பெரிய அளவில் மாட்டியிருக்காங்க. அமெரிக்க நபர்கள் யாருமே மாட்டலை. ஆனால் 2 தடவை மட்டும் நியூஸ் முக்கியமான அமெரிக்க படைத்தளபதிகள் மாட்டினாங்க அப்படின்னு கசிய விடப்பட்டுச்சு. ஆனால் எந்த தரப்புமே அஃபீஷியலாக அதை கன்ஃபார்ம் பண்ணலை. ரஷ்யா, உக்ரைன், பிரிட்டன், அமெரிக்கா இல்லை ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் அவங்க கூட யாருமே அதை கன்ஃபார்ம் பண்ணல. மேபி அது ரூமராக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மேற்கோள் காட்டி அமெரிக்கா இப்போதைக்கு ட்ரெயினர்களை அனுப்புறக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது உக்ரைன் படைக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகளை இதை கடுமையாக விமர்சித்து இப்போ கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணமாக இவ்வளவு பெரிய ஆயுத உதவிகளை கொடுக்கறதும் கொஞ்சம் டிலேவாகவே அமெரிக்கா கொடுக்குது. அதை முழு அளவில் உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய லெவலில் இராணுவ வீரர்களுக்கு போதுமான பயிற்சி இல்லை அப்படிங்கிறதா. அவங்க இதை பெரும்பாலும் மேனுவலை பார்த்து படித்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. சில நேரங்களில் அவங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணிலாம் இந்த ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க. இப்படிலாம் பயன்படுத்தும் போது இது எவ்வளவு தூரம் இவங்க 100% அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி தாக்க முடியும் அப்படிங்கிறதே இங்கே பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதை சரி பண்ணால் மட்டும்தான் உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கும். அதுவரையும் இந்த ஆயுதங்கள் பெரிய அளவில்
ரஷ்யாவை களத்தில் மிரட்ட போகிறது இல்லை அப்படின்னு தான் இப்போ அங்கே உள்ள நபர்களே கட்டுரை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். நீண்ட கால யுத்தத்துக்கு உக்ரைன் சுத்தமாக தயார் இல்லை அப்படிங்கிறது இது தெல்ல தெளிவாக காட்டுது. இந்த விவகாரம் தான் ரஷ்யாவோட பலமாக பார்க்கப்படுது. ஒரு ஸ்டேஜில் இப்படி ஆயுதங்கள் கொடுத்தும் இவங்களால தப்பிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும். அதுக்கடுத்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வேறு திசைக்கு நோக்கி மாறும். ரஷ்யாவை முழுமையாக அடக்க முடியாது அப்படிங்கிற உண்மையை எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க. உக்ரைனை வச்சு அடக்க முடியாது அப்படிங்கிறது ஏறக்குறைய இப்போ உறுதியாகி